கிறிஸ்துவின் அன்பான பிள்ளைகளே, மீண்டுமாய் இந்த காணொளி மூலமாய் உங்களோட ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த நாட்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக காணப்படுகிறது. பிள்ளைகளாகிய உங்களுக்கெல்லாம் இந்த நாட்களில் ஒரு கேள்வி கண்டிப்பாக உருவாகியிருக்க வேண்டும். கிறிஸ்மஸ் வரப்போகுது, இந்த கிறிஸ்மஸை இந்த ஆண்டு நாங்கள் கொண்டாட முடியுமா? வளமையா எங்களுக்கு எங்களுடைய வீடுகளிலே அல்லது எங்களுடைய உறவினர்கள் கொடுக்கின்ற அந்த பரிசெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இந்த நாட்களிலே பிள்ளைகளாகி உங்களுக்கு உருவாகி இருக்க முடியும். ஒரு சில பேருக்கு கவலையா இருக்கு, கிறிஸ்மஸ் கொண்டாட முடியலையே, கிறிஸ்மஸை நாங்கள் எப்படித்தான் கொண்டாட போகின்றோம் என்று சொல்லலாம். ஒரு சில பேர் கவலைப்பட்டு கொண்டு நீங்க இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்பை கொண்டாட திருச்சபையாக நாங்கள் எல்லோருமே ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த நாட்களை திருச்சபையிலே அவர்கள் அட்வென்ட் என்கின்ற ஒரு சொற்பதத்தின் மூலமாக அவர்கள் அழைக்கின்றார்கள். அட்வென்ட் என்றால் என்ன? இந்த அட்வென்ட் என்பதை நாங்கள் திருவருகை காலம் என்று நாங்கள் தமிழ் மொழியிலே நாங்கள் சொல்கின்றோம். இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் எங்களுக்காக பிறக்க இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு அருமையான காலமே இந்த திருவருகை காலம். இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை எதிர்பார்த்து காத்திருந்து அதற்காய் எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு காலமாக இது காணப்படுகின்றது. எங்களுடைய திருச்சபைகளிலே நாங்கள் காண்கின்ற ஒரு காரியம் அல்லது நாங்கள் கேள்விப்படுகின்ற ஒரு காரியம், இந்த திருவருகை காலங்களிலே 5 மெழுகுபத்திரிகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள். இந்த 5 மெழுகுபத்திகளும் எதனை எங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கின்றன? என்னுடைய கரங்களிலே இருக்கின்ற இந்த ஸ்டோலை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவதானிக்கலாம், இதிலே 4 மெழுகுபத்திகளினுடைய காட்சிகள் இதிலே காண்பிக்கப்படுகின்றது. சிறப்பாக இந்த திருவருகை நாட்களிலே எங்களுடைய ஆலயங்களிலும் இது வகையான மெழுகுபத்திகளை அவர்கள் ஏற்றி அதற்கு ஒளி ஏற்றி அதனுடைய அற்றத்தை அவர்கள் இன்றைய நாட்களிலே எங்களுக்கு காண்பித்து கொடுப்பார்கள். சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது 1வது மெழுகுபத்தியானது அது நம்பிக்கையின் மெழுகுபத்தி அல்லது தீர்க்க தரிசன மெழுகுபத்தி என்று அது பெயர் கொள்ளப்படுகின்றது. 2வது மெழுகுபத்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது பெத்லகேம் மெழுகுபத்தி அல்லது ஆயத்தத்திற்கான மெழுகுபத்தி என்று சொல்லப்படுகின்றது. 3வதான மெழுகுபத்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது மேய்ப்பன் மெழுகுபத்தி அல்லது மகிழ்ச்சியின் மெழுகுபத்தி என அழைக்கப்படுகின்றது. 4வது மெழுகுபத்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தூதர் மெழுகுபத்தி அல்லது அது அன்பின் மெழுகுபத்தி என்று சொல்லி அடையாளப்படுத்துகின்றது. சாதாரணமாக இந்த 4 மெழுகுதிரிகளுக்கு இடையிலே ஓர் 5வதாக இன்னொரு மெழுகுதிரியையும் வைப்பது வழமை. இந்த 5வது மெழுகுபத்தியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அது நினைவுபடுத்துகின்றது. எனவே மொத்தமாக 5 மெழுகுபத்திகளை இந்த திருவருகை நாட்களிலே எங்களுடைய ஆலயங்களிலே பயன்படுத்துவார்கள். எனவே திருவருகை காலமானது 4 ஞாயிற்களை கொண்டு 5வது ஞாயிற்றுக்கிழமையானது கிறிஸ்து பிறப்பின் ஞாயிறாக நாங்கள் அனைவருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாளை நாங்கள் கொண்டாடுவோம். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாட காத்திருக்கின்ற இந்த நாட்களிலே பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு சில காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டும். வெறுமனே இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுக்கான பரிசுகளையோ அல்லது உங்களுக்கான ஏனைய ஆடம்பரமான காரியங்களையோ தவிர்த்து நீங்கள் ஆண்டவருக்காக உண்மையாகவே நீங்கள் காத்திருந்து எதிர்பார்த்திருந்து அவருக்காய் உங்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு நாட்களாக இந்த திருவருகையின் நாட்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த நாட்களில் பிள்ளைகளாகி நீங்கள் வந்து ஜெபிக்க முடியும், ஆண்டவருக்காய் அநேக காரியங்களை நீங்கள் செய்ய முடியும், ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்த முடியும். எனவே இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். எனவே நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பை எவ்வளவு நாங்கள் மகிழ்ச்சியாய் நாங்கள் கொண்டாட நாங்கள் காத்திருக்கின்றோமோ அதனை போல இந்த மகிழ்ச்சியானது எங்களுடைய உள்ளங்களிலும் கிரியை செய்ய வேண்டும்.
எனவே எந்த குழந்தை எந்த பிள்ளை உண்மையாகவே இந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களோ உங்களுடைய உள்ளங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காய் அவர் ஆவலாக இருக்கிறார். எனவே எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு, என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பிறக்க வேண்டும், என்னுடைய வீட்டிலே ஆண்டவர் பிறக்க வேண்டும், ஆண்டவருடைய அந்த மகிழ்ச்சியிலே நானும் என்னுடைய குடும்பம் இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சந்தோஷம் எத்தனை பேருக்கு இருக்கு. எனவே இந்த திருவருகை நாட்களை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளங்களை ஆண்டவருக்கு கொடுங்கள். எனவே இந்த திருவருகை காலமானது உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியை இந்த ஆண்டு கண்டிப்பாய் கொடுக்கும். எனவே கிறிஸ்து பிறப்பு உண்மையிலே எங்களுடைய நாட்களிலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு அன்பை காண்பிக்கின்ற ஒரு காலமாக மாறும். எனவே நாங்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் மன்றாடுவோம். அன்பினால் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்காய் பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த திருவருகை காலங்களிலே இந்த பிள்ளைகள் ஆண்டவரை உமக்காய் காத்திருந்து உடைய திருவருகை நாட்களிலே உடைய பிறப்பை சரியான முறையிலே கொண்டாட உடைய உள்ளங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிறப்பு ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாய் இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் தங்கும்படியாய் எம்மை இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென்.